அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு அற்புதமான இயந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாக்கா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயந்திரம் வந்து சாதாரண இயந்திரம் கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரம் இது. இந்த இயந்திரத்தை வந்து நீங்கள் வரைஞ்சி முடித்தப்புறம் என்ன பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் சொல்கிறேன்னா, இந்த இயந்திரம் வந்து நீங்கள் வரைய வேண்டிய நாள் பார்த்திங்கனாக்கா நாளுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. நேரம் கிழமையெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடிச்சிருங்க. இன்னி ரெண்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன் காலையில் பண்ணிங்கன்னா கூட ஈவினிங்கே கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீங்கள் விரும்பும் நபர் எங்கே இருந்தாலும் சரி, அவர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை கூட பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. முதல் முறையாக உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும், சிக்னல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். காதலன் காதலி ஒற்றுமைக்கு உகந்தது, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்தது. கணவன் மனைவி கூட அவங்களுக்குள்ளே ஏதாவது விரிசல் இருந்ததுனாக்க இந்த முறையை கணவனோ மனைவியோ பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு முறை, 5 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு, அதுக்கு மேலே போகாது. அற்புதமான முறை இது. நீங்கள் விரும்பும் நபர் யாராக இருந்தாலும் சரி, காதலன் காதலி கணவன் மனைவியை விட்டு வேறு யாராவது ஒருத்தரை விரும்புகிறீங்கனாக்க அவங்க உங்ககிட்ட பேசணும், பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை பேப்பர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சைஸ் எப்படி இருக்கணும், A4 சைஸ் சைஸில் பெருசாக வரையணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொபைலுக்கு பாதி அளவு இருந்தால் கூட போதும். அந்த பேப்பர் உங்களுக்கு கைக்கு அடக்கமான சைஸில் இருந்தால் போதும். வேறு எதுவும் அந்த பேப்பரில் இருக்கக்கூடாது. பயன்படுத்தாத பேப்பராக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை அந்த பேப்பரில் கருப்பு மை கலர் பேனாவால் வரையுங்க. ஸ்கெச் பென்னோ அல்லது பால் பென் பேனோ மார்க்கர் பேனாலோ வரைஞ்சிருங்க. வரைஞ்சி முடித்த அப்புறம் கீழே இருக்கிற பேர்கள் இருக்கிற இடத்துல பேர்களை போடுங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதா தான் ஆணோட பேர் இடது பக்கம் கீழேயும் பெண்ணோட பேர் வலது பக்கம் கீழேயும் வரணும். பெண் ஆணோட ஆணுக்கு வசியம் பண்ணுறதா பெண் தன்னோட பேரை இடது பக்கத்துக்கு கீழே போடுங்க, ஆணோட பேரை வலது பக்கத்துக்கு கீழே போடுங்க. எழுத்து பிழையெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி செய்ய உட்காந்துங்கனாக்கா உங்களோட நினைப்பெல்லாம் அதுலேயே இருக்கும். நீங்கள் என்ன லட்சியத்துக்காக இந்த இயந்திரத்தை வரைகிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். வேறு ஏதோ ஒரு யோசனையில் பண்ணிங்கனாக்கா பலன் தராது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க போல இருக்கு, அவங்களுக்கு பலன் கிடைக்காமல் போகுது. 5 நிமிஷம் கூட ஆகாது. நின்று நிதானமாக பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதற்குண்டான இயந்திரத்தை இந்த பதிவில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கலாமா, இந்த இயந்திரம் தான் அது, கொஞ்சம் எளிமையான இயந்திரம். நின்று நிதானமாக வரைங்க. நாங்கள் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி வரைஞ்சி முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா எரிச்சிடணும். எரிச்சிட்டு சாம்பலை ஒரு பொட்டலத்தை கட்டி முடிச்சா புதைக்கலாம், இல்லைனாக்கா கால் படாத இடமாக பார்த்து வீசி எரிஞ்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பலன் தரும் 100%. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.